கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என் விதி நகரா. ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் விக்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்ரம் டெக் அபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரிவியூ பார்த்த மாதிரி எப்படி ட்ரெண்டிங் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. 4.5 அந்த ரேஸு கிரியேட் பண்ணிக்கலாம், கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு வியூவால் கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நான் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வீடியோ, அதாவது டிவியில் வியூ வர மாதிரி இருந்திருக்கும், அதுக்கு வந்து இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். நான் வந்து சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கிறேன், காப்பி ரைட் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஜூம் அவுட், ஸ்கேலில் போய் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 dots இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படியே கடைசி வரையும் வந்துருங்க. கடைசிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக எழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணால், ஸ்கேலுக்கு வந்துடுங்க. ஸ்கேலுக்கு வந்துட்டு லைட் எண்ணெய் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த கரெக்டாக இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ரெண்டையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், எஃபெக்ட்ஸ் போய்க்குங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேண்டம் அண்ட் ஜென்டரா ஏதோ ஒரு சம்திங் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆங்கிள் வந்து 90 வச்சுக்கோங்க, அதாவது 90 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 90 வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5, அதாவது 4 வச்சுக்கோங்க, 4.99 வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக 10 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியலையேண்ணா? ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி வைப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சேக் ஆகும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நோட் பேட்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பேஸ் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கலர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். இந்த 18 பிடிங்கிறத கரெக்டாக ஒரு 32 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 கோடு மாதிரி இருக்கும், அதை ஒரு 1 time கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக வந்துடும். அப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ரவுண்டோட ஐக்கன் இருக்கும், அது மாதிரி எழுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லைனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல எடுத்து வைக்கிறீங்களோ மேனுவலாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டுக்கு போய்க்குங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த கண்ணைக்கான கிளிக் பண்ணிட்டு, அந்த டெக்ஸ்ட்டோட கண்ணைக்கான கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல டைமர் பக்கத்தில் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக எழுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு லைன் முடியுது அப்படின்னா, இந்த லைன் இங்கே முடியுது அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைன் இங்கே தொடங்குதுன்னா இப்படி அங்கேருந்து, ஓகே, இங்கே வந்து இன்னொரு லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்ப்ளிட்மெண்ட் பண்ணிக்கிறேன். 3 லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் கரெக்டாக போய் ரெண்டாவது டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக அழைச்சி விட்டுடலாம். அழைச்சி விட்டுட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான், ஈஸியாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 3 லைனு. காப்பி பண்ணி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு எஃபெக்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நான் டெலகிராமில் வந்து பர்சனல் லிங்காக கொடுத்துருக்கேன், அதாவது ப்ராஜெக்ட் லிங்க் தான். அது வந்து வேணும்னா நீங்கள் வந்து இப்போ டெலகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்துக்கிறேன், இதிலேருந்து ஆல்ரெடி பண்ண வீடியோலேருந்து எடுத்துக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போய் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் எதனால் வந்து நான் வந்து சொல்லித்தரல அப்படின்னா, அதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லித்தரல அப்படின்னா, என்னோடய மொபைல் வந்து ஹேங் ஆகுது, அதனால தான். வேறு ஒரு ரீசனில் இது வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எப்படி தம்பி பண்ணுறது அப்படின்னு, அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அதனால தான், வேறு ஒரு காரணம் இல்லை. டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? நான் வந்து பேஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதேமாதிரி மூணு இதுக்கு பேஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ப்ளே ஆகாது, ஏன்னா வந்து ஹேங் ஆகுது, அதுதான் காரணம். மூணுலேயே பேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து மேலே இருக்குது, லைட்டாக வந்து இப்படி வேணால் நான் காமிக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் வந்து இப்போ அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் போய்க்கலாம், போயிட்டு நான் வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நேரத்தில் த்ரீ ஆட் இருக்கும், அதை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பழைய ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆனால் ரொம்ப ஹேங் ஆகுது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்த கண்ணை எனக்கு கிளிக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிடுச்சு, ஒரு மூணு லைன் மட்டும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? அடுத்து உங்கள் லோகோ எங்கே வைக்கணுமோ கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறது நான் உங்கள் விக்ரம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?